யோ மக்களே, வெல்கம் பேக். அண்ட் எப்படி இருக்கீங்க? ஸோ போன எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம வந்து பிரசிடெண்ட்டோட கோல்டன் ரோல்ஸ் ராய்ஸை வந்து ஆட்டையை போட்டோம் கைஸ். ஸோ பிரசிடெண்ட் ஒரு மீட்டிங்கில் இருந்தார், அண்ட் அங்கே நான் போயிட்டு அவரோட கோல்டன் ரோல்ஸ் ராய்ஸை ஆட்டையை போட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் போலீஸ் கிட்டலாம் தப்பிச்சுட்டு இந்த ட்ராக்கு கிட்டே வந்து நான் நின்றுட்டேன். அண்ட் அதோடு நம்ம போன எபிசோடை முடிச்சிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நான் வந்து மாஃபியாவுக்கு கால் பண்ணேன் கைஸ். இந்த மாதிரி அவனோட காரை நான் எப்படி கொண்டு வர்றது, இது கோல்டு கலரில் இருக்குது, நான் ரோட்டில் ஓட்டினாலே கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, அவனோட ஆள் அமைச்சிருக்கான், அதை பாருங்க. ஸோ அவனோட ஆள் அண்ட் இந்த ட்ரக் அமைச்சிருக்கான். ஸோ இந்த ட்ரக்கில் நான் வந்து ரோல்ஸ் ராய்ஸை ஏற்றிட்டேன். அண்ட் இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம கிளம்பலாம் கைஸ். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக எங்கே போக போகிறோம்னு நான் வழியில் சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் இதோட கதவை மூடலாம் இப்போது. ஓகே கைஸ். ஸோ இது பொறுமையாக ஆமாம் மாதிரி மேலே போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கிளம்பலாம். அண்டு தம்பி வா மேன், போகலாம். போதும் தான் டம் அடிச்சுது. ஏன்டா இப்படி இருக்கீங்க, வெக்கமே இல்லையாடா உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம டேய் என்னடா, அண்ட் இன்னும் இது மூடலையா? என்னடா எவ்வளோ நேரம்டா எடுக்கும் இது மூடுறதுக்கு? ஓகே கைஸ், ஸோ ட்ரக்கு ஃபுல்லாக முடியாச்சு, இந்த பாருங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் குட்ஸ் ட்ரக். ஸோ இது வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிற குட்ஸோட ட்ரக்கு கைஸ். ஸோ யாருக்கும் டவுட் வராதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரக்கை அமைச்சிருக்கான் மாஃபியா. இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னு, நம்ம ஆல்ரெடி போன இடம் தான். ஸோ நம்ம ஆர்மேனியன் பாஸ் வீடு இருக்குல்ல, நம்ம கூட போய் அவனை சாவடிச்சோமே. ஸோ அந்த வீட்டில் தான் கைஸ் இப்போது வந்து மாஃபியா வந்து தங்கிட்டு இருக்கான். ஸோ அங்கே தான் அவன் வந்து பிடிச்சி வச்சுருக்கான் அந்த இடத்த. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஸோ கைஸ், அண்ட் இந்த மாதிரி ட்ரக்கு ஓட்டுறதுல ஒரு தனி கெத்து இருக்குப்பா. அண்டு இந்த மாதிரி இல்லைப்பா, இடிச்சு தள்ளுற கெத்து இல்லை. அதை பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குல்ல. மொட்டை பையன் பாட்டு கேட்டுக்கிட்டே ஏதோ பார்க்குறான். என்னடா புக்கு. ஸோ கைஸ், நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒரு கோலுக்கு ரொம்ப கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ கைஸ், அண்ட் இன்னும் ஒரு விஷயம் கேட்கணுன்னு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது சீரீஸ் ஆடலாமா, வேறு ஏதாவது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ ஒன்று ரெண்டு சஜஷன் பார்த்தீங்கன்னா, மைண்ட் கிராஃப்ட் ஒரு சஜஷன். ஸோ எஸ் மைண்ட் கிராஃப்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சா, பட் அந்த கேம் எனக்கு இன்னும் ஒன்றுமே தெரியல அதை பற்றி. ஸோ அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அந்த கேமை பற்றி. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ எக்ஸடஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட ஃபுட்டேஜும், ஐ மீன் அதோட பிக்கும் கம்யூனிட்டியில் போட்டிருந்தேன். ஸோ அதோட கேம் பிளேவும் இருக்குது. ஸோ அதையும் மேபி எடிட் பண்ணி போடலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் இதெல்லாம் போடலாமா இல்லையான்னு. அண்ட் இங்கே தான் லெஃப்டில் டோருக்கு பாருங்கள் இவனோட வீடு. ஓகே, ஸோ பாடி கார்டெலாம் நிற்க வச்சிட்டான் கைஸ். ஓகே கைஸ், அதோ பாருங்கப்பா ஹெலிகாப்டர். ஓகே, அண்ட் நான் போய் யூடர்ன் அடிச்சுட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாம் திருப்ப முடியாது என்னால். ஓகே கைஸ், ஸோ வந்தாச்சு. நான் செக்கிங் நான் தான்டா. ஓகே கைஸ், ஸோ உள்ள போகலாம். என்னடா இது கைஸ், என்னப்பா அவன் டேங்கெல்லாம் வச்சுருக்கான். ஐயோ, எங்கே மேம் நிப்பாட்டுறது, இங்கே நிப்பாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், வோ கைஸ், இவன் பர்சனல் டேங்க்கு. என்னடா அப்படி ரொம்ப பெரிய ஆள் ஆச்சு கைஸ். மாஃபியா சும்மா கிடையாது. இந்த வண்டி நம்ம பார்த்தோம் அப்போவே. அண்ட் இங்கே பாருங்க. ஓகே, ஸோ இது டெர்சோ. அன்னைக்கு நம்மளை ஓட்ட வச்சு நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தானே இந்த வண்டி டெர்சோ. அண்ட் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆடின்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாமே க்ரோம் கலரில் வச்சுருக்கான். ஒருவேளை க்ரோம் கலர்னு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் என்ன தலை என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க? சரி, வண்டி உள்ளே ஏற்றணுமா? தெரியும். அண்ட் காய்ஸ், இங்கே பயங்கர செக்யூரிட்டி இருக்குது காய்ஸ். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஆளுங்க. அண்ட் வெப்பன்ஸ் தோ பாருங்க, கார்ஸ் கீர்ஸ்னு எதோ எதோ கிடக்குது. இந்த சைடு பாருங்க காய்ஸ், எப்பாடி எவ்வளோடா செக்யூரிட்டி ஆட்டாங்க பாருங்கள். நம்ம திருடிட்டு வந்த ஹெலிகாப்டரும் அங்கே இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இப்போ டக்குன்னு டெர்சோ இறக்கிட்டு அண்ட் அதுக்கப்புறம் உள்ளே வைக்கணும்னு சொல்கிறான். ஓகே காய்ஸ், ஸோ கதவை திறந்தாச்சு. அண்ட் டக்குன்னு இந்த வண்டியை இறக்கலாம். ஓ தோ பாருங்க காய்ஸ்,
கோல்டன் ரோல்ஸ் ராய்ஸ் போட் அண்ட் இதை உள்ளே வைக்க சொல்கிறான். ஸோ அப்படியே நம்ம பார்த்து பத்திரமாக உள்ளே வச்சிடலாம். ஓ, பயங்கரமாக இருக்குது கைஸ் இவனோட கலெக்ஷன். ஓகே கைஸ், ஸோ பிரசிடெண்ட்டோட ரோல்ஸ் ராய்ஸை உள்ளே வச்சாச்சு அண்ட் இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஸோ அவன் வந்து வீட்டு உள்ளே தான் இருக்கானா மாஃபியா. ஸோ உள்ளே போகலாம் அண்ட் சீக்கிரம் ஓடு மேன். அண்ட் கைஸ் இங்கே கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அண்ட் ஓகே, ஒரு கதவு ரெண்டு கதவு என்ன மேன், ரெண்டு கதவு இருக்குது. ஓகே தோ இருக்கான். அண்ட் உன் செகண்ட் டாஸ்க்கை பண்ணிட்டண்டா டேய். உனக்கு எப்படி மேன் தெரியும் மைக்கேல் வந்துட்டான்னு கைஸ்? ஸோ இவன் வந்து இப்போ என்ன சொல்கிறான்னு மைக்கேலை கால் பண்ணி இங்கே வர வைக்க சொல்கிறான் கைஸ். அண்ட் என்னப்பா பண்ணுறான். அண்ட் கைஸ் அவன் வந்து சொல்கிறான், இப்போ மைக்கேல் வரலன்னு வச்சுக்கோ, ஏன் மாறி என்னை சாவடிச்சிருவேன், ஒழுங்காக அவனை கால் பண்ணி வரவை. அண்ட் எனக்கு வேறு வழி தெரில கைஸ், நம்ம மைக்கேலை கூப்பிட்டே ஆகணும். ஓகே கைஸ், ஸோ மைக்கேல் கால் பண்ணிட்டேன் அண்ட் அவன்கிட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஆர்மேனியன் பாஸ் வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்டு அவன்கிட்ட இப்போ சொல்ல வேணான்னு சொன்னான், இந்த மாதிரி நான் இருக்கேன்னு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்ல சொன்னான். ஸோ அதே மாதிரி நான் சொல்லியே ஆகணும் கைஸ், ஏன்னா இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அண்ட் நான் ஏதாவது சொதப்பினேன்னு வச்சுக்கோங்களேன், மாறியே சாவடிச்சிருவேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஏய், என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது கைஸ் இவன் மைக்கேலை சாவடிக்க சொல்கிறான் கைஸ். ஸோ மைக்கேல் தானே உன் கூட சேர்ந்து இந்த வேலையெல்லாம் பண்ணான். ஸோ அவனை சாவடிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் உன்னையும் மாறியும் உயிரோடு விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொன்னான்னு, நீ மைக்கேலை சாவடிச்சேன்னா நான் உன்னை என் லெஃப்ட் ஹேண்டாக எடுத்துப்பேன், ஸோ நீ என் பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணலாம். அண்ட் காய்ஸ் எனக்கு வேறு வழி தெரியல காய்ஸ், மைக்கேலை சாவடிச்சு தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஐயோயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, மைக்கேல் வர வந்துக்கிட்டு இருப்பானே. ஸோ கைஸ் இவன் வந்து, எனக்கு தெரியாது, நீ யோசிச்சு ஒரு முடிவெடு, நீ மைக்கேலை சாவடிச்சேன்னா மாரியை நான் விட்டுருவேன், இல்லைன்னா நான் வந்து மாரியை சாவடிச்சிருவேன் அண்ட் அதுக்கப்புறம் நீங்களும் சாவீங்க, வெளில நீ தான் பார்த்த செக்யூரிட்டியெல்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ எனக்கு வேறு வழி தெரில கைஸ், மைக்கேலை நம்ம சாவடிச்சே ஆகணும். ஸோ மைக்கேல் வந்த உடனே எப்படியோ கொஞ்சம் ஷாக் ஆகான் தான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அவன்கிட்ட சொல்லலாம் இந்த மொத்த மேட்டரையும் சொல்லலாம். அண்ட் கைஸ் மைக்கேல்கிட்ட சொல்கிறதா இல்லையா? ஐயோ நான் பண்ணுறதுனே தெரியலையே கைஸ். ஓகே கைஸ் எனக்கு தெரிஞ்சு மைக்கேல் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஓகே மைக்கேலே தான் கைஸ். ஓகே கைஸ், ஸோ மைக்கேல் வரான். அண்ட் மைக்கேல் டேய், மைக்கேல் டேய், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுண்டா. ஸோ ஓகே கைஸ், அண்ட் மைக்கேல்கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ மைக்கேல் வந்து வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ நம்ம உள்ளே போகலாம், வாடா மைக்கேல். ஓகே கைஸ், ஸோ மைக்கேல் வரா நம்ம கூடயே. ஓகே கைஸ், ஸோ மைக்கேலே தானாக சரண்டர் பண்ணிட்டான் அண்ட் அவனுக்கும் வேறு வழி தெரில. அண்ட் இவனும் இவனை சுட சொல்கிறான் இப்போது. அண்ட் என்ன பண்ணுறது, சரி சாரிடா மைக்கேல், என்னை மன்னிச்சிட்றா, எனக்கு வேறு வழி தெரில. ஓகே மெசேஜ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் சூப்பர், மாரி சேஃபு. அப்போ மைக்கேல் நீ சேஃப்டா அண்ட் நீ காலிடா டேய். கைஸ் இந்த கார்ஸ், பாடி கார்ட் கார்ஸ் இதெல்லாம் ட்ரெவர்து தானே கைஸ், இப்போ நம்ம ட்ரெவர் கிட்ட மாட்டக்கூடாது. ஐய் என் பர்ஸுங்க மேன். ஐயோயோ பென்னி இதுலேயே விட்டுட்டேன்னு நினைக்கிறேனே. பாடி கார்ட்ஸ் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் என் பர்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ஓகே ஐ லெஃப்ட். ஐய் ஃப்ராங்க்லின் தானே இது? ஆமாம் ஃப்ராங்க்லின்னு தான். இவன் என்ன பண்ணுறான் இங்கே? எத்தனை நாளாக கால் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறான். திடீர்னு பார்த்தா பென்னி ஷாப்பில் இருக்கான். இங்கேயும் எங்கேயாவது ஓரமாக நிப்பாட்டிட்டு பார்ப்போம் நான் தான் பண்ணுறான்னு. இங்கே நிப்பாட்டிக்கலாம். ஓகே
என்ன மேம் எவ்வளோ நேரமாக நிற்கிறேன்? என்னடா இது? டேய் ஃப்ராங்க்லின் தான்ப்பா, இவன் எப்படி லாம்போர்கினி வாங்கினா? என்னம்மா நடக்குது இங்கே? சீக்கிரமாக இவனை ஃபாலோ பண்ணுவோம். ஓகே தோ போகிறான். அண்ட் இவன் எப்படி லாம்போர்கினி வாங்கினா? ஏன் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான் அவன்? லெஃப்ட் போயிருக்கான். ஓகே ஓகே தோ போகிறான், முன்னாடியே போகிறான், ஸ்ட்ரெயிட்டாக போ. ஏ இன்னும் லெஃப்ட் திரும்பிட்டான். ஐயோ பார்த்துட்டானா? இல்லை இல்லை, ரைட்டுக்கு போயிட்டான். ஏ இங்கே ஒரு வீடு தானே இருக்கும், இந்த வீடுல ஏன் போனான்? ஐயோ சரியில்லை, கால் பண்ணி பார்ப்போம். என்ன இவ்வளோ நேரம் கால் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறான், நம்மளே போய் பார்த்துடலாம் பேசாமல். அண்ட் ஒரு நிமிஷம், டேய் மாஃபியா தான்டா இவன், இவன்தான் மேன் இங்கே பண்ணுறான். ஏதோ சரியில்லை, சீக்கிரமாக மேலே போகலாம். ஓகே ஓ வா, வீடு செம்மையாக இருக்குது. டாய் யாராது? டேய் ஃப்ராங்க்லின், டேய் என்னடா ஆச்சு அரவிந்த் சாமிக்கு? டேய் என்ன மேன் ஆச்சு இங்கே? நானும் மைக்கேலும் மாஃபியாவோட கோல்டை திருடணும்டா, ஸோ அதுக்காக இவன் பழி வாங்குறதுக்காக இப்போ இங்கே வந்து அரவிந்த் சாமியை சாவடிச்சிட்டான், மாரியும் தூக்கிட்டு போயிட்டான்டா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, மூணு டாஸ்க் சொல்லியிருக்கான், அதை பண்ணி தான் ஆகணுமா? சரி என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, ஓகேவா? அவன் மூணு டாஸ்க் சொல்லியிருக்கான்ல, அந்த மூணு டாஸ்க்கும் நீ பண்ணிக்கிட்டே இரு, ஓகேவா? அவனுக்கு எந்த டவுட்டும் வராமல் நீ மட்டும் பண்ணிக்கிட்டு இரு. நான் வந்து அதுக்குள்ளே எப்படியாச்சும் மாரியை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன், எங்கே வச்சுருக்காங்கன்னு. மாரியை ஃப்ரீ பண்ணதுக்கப்புறம் நான் அவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவேன், அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அவனை பார்த்துக்கலாம், ஓகேவா? ஓகேடா ட்ரெவர். ஹலோ ட்ரெவர், எங்கே மேன் இருக்க? டேய் மாரியை கண்டுபிடிச்சிட்டியாடா? டேய் கண்டுபிடிச்சிட்டா மாரியை, அந்த இடம் முன்னாடி தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் நான். சூப்பர்ரா சூப்பர்ரா, எப்படியாச்சும் காப்பாத்திடுறா டேய். நான் அவனை காப்பாற்றிட்டு உனக்கு மெசேஜ் பண்ணுறேன், ஓகே? சரி ஓகே ஓகே, எனக்கு பண்ணு, மெசேஜ் பண்ணு. வாடா வாடா. ஓகே ஐயோ, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஓகே வா 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 போலாம். ஓகே இவனும் காலி, ஆடா இவங்க கடக்கிறாங்க. எத்தனை பேரும் சாவடிச்சிட்டேன். ஓகே மேலே ஒருத்தன் இருக்கான். ஒன் டூ, வாடா வாடா வாடா. நான் ட்ரெவர் அடே, சும்மா வாங்கிட்டே மோதிட்டீங்களா? நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கப்பா. ஓகே இவனும் காலி. எத்தனை பேர்? வா வா வா, எத்தனை பேர் வந்தாலும் நான் போட ரெடி. ஓ வாங்குறேன் வாங்குறேன், லைட்டாக எனக்கும் வட்டிப்படுது. வாங்கடா இவங்கெல்லாம். ஓகே எல்லாரையும் போட்டேன், இன்னும் அதுவும் இருக்கான். இதோ வந்துட்டான்டா மாரி. டேய் மாரி, ஸோ இந்த வீடியோக்கான ரேண்டம் ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன் 444FF. ஸோ இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு, ரெட் டெட் ரிடெம்ஷன் 2 ஆட சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ப்ரோ, ரொம்ப காஸ்ட்லியான கேம்ப்பா. அண்ட் இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஏதோ புதுசாக ட்ரை பண்ணேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அண்ட் அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், அது வரைக்கும் டாடா, பை பை.